நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது குமரி கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சியினுடைய நகர்வினை பொறுத்த வரையில் அடுத்த 24 மணி நேரமாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாது அடுத்து வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அது மேற்கு நோக்கி தான் பயணிக்க இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது. அதே சமயம் மத்திய இந்திய பகுதிகளில் உயர் அழுத்தமானது நிலவி கொண்டிருக்கிறது. இந்த உயர் அழுத்தத்தை சுட்டி காட்டும் வகையிலான ஒரு செயற்கைக்கோள் படத்தை இன்று காலை நேரத்தில் நமது முகநூல் பக்கத்திலும் நமது எக்ஸ் தளத்திலும் நான் பதிவிட்டிருந்தேன். அந்த எழுத்துப்பூர்வமான பதிவை நீங்கள் பார்த்திருந்தாலே உங்களுக்கு மேலோட்டமாக தெரிய வந்திருக்கும் தற்சமயம் என்ன மாதிரியான சூழல்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நிலவி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள். இன்று மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு 10-15 நாட்களுக்கு தமிழகத்தில், குறிப்பாக வட தமிழகத்தில் வறண்ட சூழல்கள் நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. பனிப்பொழிவின் தாக்கமானது அதிகரிக்கும், குறிப்பாக நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக உணரப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பதும் மிக மிக அதிகம். இன்று தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது. தமிழக தென்கோடி மாவட்டங்களில் மழையானது பதிவாகலாம். தூத்துக்குடி மாதிரியான பகுதிகளில், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தின் சில இடங்களில், நெல்லை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். இட் டிபெண்ட்ஸ், அது வந்து சாதகத்தன்மை மிக்க சூழல்களை பொறுத்தது. இது மட்டுமல்லாது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாது கடந்த 24 மணி நேர முழுமையான மழையளவுகள் பட்டியலும் நமக்கு கிடைக்க வந்துவிட்டது. நேற்றைய தினமே இந்த மழை வாய்ப்புகள் தொடர்பாக நான் மேலோட்டமாக சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். அதாவது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் நான் அதை பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த காணொலி பதிவேற்றம் ஆனது என்னவோ காலை நேரத்தில் தான் பதிவேற்றம் ஆனது. நான் பதிவேற்றம் செய்து விட்டேன், அதில் டைமர் செட் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்ம எதிர்பார்த்துருந்த அந்த தருணத்தில் அது வந்து ஷெட்யூல், அதாவது நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்த அந்த டைமில் வந்து அது வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களை வந்து அடையில, காலை நேரத்தில் தான் வந்தடைந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் டிலேடாக தான் அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நமக்கு மழை அளவுகள் முழுமையாக கிடைக்க வந்து விட்டது. அது மட்டுமல்லாது அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக அமராவதி அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 118 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். திருகோணமலை அம்பாறை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஹம்பந்தோட்டா மற்றும் அம்பாறை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில், பனாமா மாதிரியான பகுதிகளில், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், அதே போல் கதர்காமா மாதிரியான பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதே போல தான் தண்டியாடி மாதிரியான பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களிலும் மழை வந்து பதிவாகலாம். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த மழையானது லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும், சில இடங்களில் மட்டும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் பார்த்திங்கனாக்கா நீங்கள் முந்தைய மழையுடன் ஒப்பிடும் அளவிற்கெல்லாம் இருக்காது. அதாவது நம்ம டிசம்பர் மாதத்தில் பதிவான அளவிற்கான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பதெல்லாம் கிடையாது. இது வந்து சமாளிக்கக்கூடிய வகையிலான மழையாக தான் இருக்கும். சில இடங்களில் வலுவான மழைன்னு நான் சொல்கிறது ஒரு 60 மில்லிமீட்டர் முதல் 70 மில்லிமீட்டர் அளவு மழை கூட சில இடங்களில் பதிவாகலாம். நாங்குநேரி திருநெல்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திசையன்வேலி நாங்குநேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில், விஜயநாராயணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், சாத்தான்குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், புலம் மாதிரியான பகுதிகளில், அதே போல் பார்த்திங்கனாக்கா பட்டமடை மற்றும் நாங்குநேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், கலாக்காடு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வள்ளியூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. நெல்லை மற்றும் வள்ளியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். ஸ்ரீவைகுண்டம் நெல்லை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஓரிரு இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல் தான் சாத்தான்குளம், ஸ்ரீவைகுண்டம் மற்றும் திசையன் விலை சாத்தான்குளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை வந்து பதிவாகலாம். தூத்துக்குடி மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். காயல்பட்டினத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது.
அதே போல தான் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். விருதுநகர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ராஜபாளையம் தென்காசி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம். குற்றாலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் இதமான சூழல்கள் நிலவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திருவேங்கடம் கழுகுமலை மாதிரியான பகுதிகளில் கூட ஆங்காங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவை தவிர்த்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான கோவில்பட்டி மற்றும் நெல்லை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். மேகமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சூழல்கள் என்பது இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். ஒரு பரவலான மழையாக இது எப்படி இருந்தாலும் இருக்கப்போவது கிடையாது. நான் சொல்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பரவலான மழையாக இருக்காது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழையானது பதிவாகும். கொடைக்கானலில் திடீர்னு மழை வந்து பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடைக்கானலை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கொடைக்கானல் பழனி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பழனி நகர பகுதிகளில் பார்த்திங்கன்னா 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்குதுங்க. அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். அப்புறம் பொள்ளாச்சியிலிருந்து ஆனந்தன் கூட கடந்த காணொலியினுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருந்தார், பார்த்தேன். ஸோ வடகிழக்கு பருவமழையும் நிறையும், அதாவது வடகிழக்கு பருவமழை நிறைவை நோக்கி, அதாவது நிறைவடைய போகிறது அப்படிங்கிறது தான். சொல்லப்போனால் வட தமிழகத்தில் அது நிறைவடைந்து விட்டது, டெல்டாவிலும் அது நிறைவடைந்து விட்டது. இது தொடர்பாக நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன், எழுத்துப்பூர்வமான பதிவாக நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது கூட ரொம்ப ஆக்டிவ்லாம் சொல்ல முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா விலகிடும், அது வந்து விலக தான் போகுது. இப்போ இன்றுடன் இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து விலக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அதனால தான் இன்றுடன் அப்படிங்கிற மாதிரி நான் பதிவு பண்ணியிருந்தேன். இன்றுடன் உங்களுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களிலும் விலகிவிடும். ஸோ ஆக அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மழை சாத்திய குறுகள் என்பது குறைவு தான். பனிப்பொழிவின் தாக்கம் வந்து அதிகரிக்க தொடங்கிவிடும். அதே சமயம் சில இடங்களில் மழை பதிவாகுவது என்பது நம்மளால் வந்து தடுக்க முடியாது. நான் சொல்கிறது வந்து இப்போ உங்களுக்கு ஆக்டிவான ஸ்பெல் இருந்தது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவான ஸ்பெல்லை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை பதிவாகும். அது கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால திடீர்னு ஈரப்பதம் மிக்க காற்றானது உள்ளே ஊடுருவும் பொழுது மழை வந்து பதிவாகும். அதாவது இந்த சுற்றுக்கு முன்பாக எப்படி இருந்தது அந்த மாதிரியான சூழல்கள் நிலவும். இந்த சுற்றில் பதிவானதை போன்று ஒரு வலுவான மழையானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு. அது இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இவை போக கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். காணொலியில் கூட நம்ம கமெண்ட் செக்ஷனின் கேள்விகளுக்கு கூட பதில் வழங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம இந்த மழை அளவுகளை பதிவு பண்ணிவிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத குமரிக்கடல் பகுதிகளெல்லாம் இப்போ மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் வின்ஸ்பீடு என்னமா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துலலாம் மழை மேகங்கள் திரண்டு காணப்படும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் ஒருவேளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பகுதியில் இருந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் என்ன மாதிரியான நிலையில் இருக்கிறது என்பதை மறக்காமல் இங்கே கூட நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்கோ ஒரு மூலையிலிருந்து வானிலை தொடர்பான தகவல்களை, ரேடார் படங்களை பார்த்தோ, செயற்கைக்கோள் காணொலிகளை பார்த்தோ வழங்கி கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்லாது மாதிரிகளின் கணிப்புகள் மற்றும் அதனை பேஸ் செய்து நம்முடைய அந்த அனுபவத்திலும் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை உங்களுக்கு வானிலை அறிக்கையாக, எந்தெந்த இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தொடர்பான விஷயங்களாக உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ அந்த பகுதிகளில், அதாவது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு தான் அந்த பகுதிகளில், அதாவது கன்னியாகுமரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவி கொண்டு இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரியும். மன்னார் வளைகுடா பகுதிகளிலும் இப்பொழுது ஓரளவிற்கு மழை மேகங்கள்லாம் ஆக்டிவாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா பருவமழை நிறைவடைந்து விட்டது அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் வந்து உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த ஒரு 10-15 நாட்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் பெரிய அளவில் இருக்கப்போவது கிடையாது தமிழகத்தை பொறுத்தவரையில். இலங்கைக்கு அவ்வப்பொழுது மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம். இப்பொழுது இன்றுடன் அந்த மழையானது வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்துவிடும், மழையானது குறைய தொடங்கிவிடும். அதன் பிறகு மீண்டும் சில நாட்களுக்கு பிறகு மழையானது பதிவாகலாம். அது வந்து இயல்பு தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும், அது வந்து இயல்பான அளவில் தான் இருக்கும். அதே சமயம் பூமியினுடைய தெற்கு அரைகோளத்தில் ஆக்டிவிட்டீஸ் ஆனது இம்ப்ரூவ் ஆக போகிறது. ஏன்னா நம்ம மதகஸ்கர் இருக்கு இல்லையா, ஸோ அதற்கு அருகில் ஒரு புயல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுழற்சியானது உருவாகும், கொஞ்சம் தொலைவில் தான் உருவாகும். அதன் பிறகு அது மதகஸ்கரை நோக்கி கூட நகரலாம். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. பொங்கல்
தருணத்தில் அது மதகஸ்கரை நோக்கினா கண்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். ஸோ அது என்னங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். அது மட்டுமல்லாது நம்ம இந்த அறிவு பசை சேனல்லையே நம்ம நிறைய விஷயங்களை பகிர வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த வடகிழக்கு பருவமழையிலேயே நிறைய விஷயங்களை என்னால் வந்து பார்க்க முடிந்தது. மாஸ் கமர்ஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அதே சமயம் நிறைய தனியார் யூடியூப் தளங்களாக இருக்கட்டும். ஸோ பல்வேறு இடங்களிலும் எல்னினோவுக்கும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருப்பதை போன்றும், எல்னினோ காலகட்டத்தில் நம்ம ஒரு கணக்கெடுத்து தான் வச்சுருக்கோம், ஒரு டேட்டா சேகரித்து வச்சுருக்கோம், ஆனால் சொல்ல வர்றது என்னமோ, அதாவது அந்த விஷயத்தை தெரிந்த நபர்கள் சொல்வது வேறு, அந்த விஷயத்தை பற்றி படித்து விட்டு வந்த, அதாவது படித்து விட்டுனாக்கா பேப்பரில் என்ன எழுதியிருக்கோ, இல்லை நியூஸ் சேனலில் என்ன சொல்கிறாங்களோ, இல்லை வேறு ஒரு காணொலியில் என்ன சொல்கிறாங்களோ, இல்லை வெளிநாட்டு காணொலிகளில் என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து விட்டு சொல்வது என்பது வேறு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம அறிவு பசியில் டிஸ்கஸ் செய்ய போகிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். கடைசி வரைக்கும் நான் மழை அளவுகளை பதிவே பண்ணல பாருங்கள். ஸோ பதிவு பண்ணிடுறேங்க. ஸோ கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் அமராவதி அணை திருப்பூர் மாவட்டம் 118 மில்லிமீட்டர், பழனி திண்டுக்கல் மாவட்டம் 107 மில்லிமீட்டர், திருமூர்த்தி திருப்பூர் மாவட்டம் 103 மில்லிமீட்டர், திருமூர்த்தி ஐபி அது, திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டம் 96 மில்லிமீட்டர், திண்டுக்கல் மாநகராட்சி திண்டுக்கல் மாவட்டம் 95 மில்லிமீட்டர், தங்கச்சி மடம் ராமநாதபுரம் மாவட்டம் 91 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் 88 மில்லிமீட்டர், நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் 82 மில்லிமீட்டர், ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் 77 மில்லிமீட்டர், ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் 68 மில்லிமீட்டர், காக்காச்சி நெல்லை மாவட்டம் 66 மில்லிமீட்டர், பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் 64 மில்லிமீட்டர், மாக்கினம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் 52 மில்லிமீட்டர், வேடன்சந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், உப்பார் அணை திருப்பூர் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், கொடைக்கானல் படகு குளம் திண்டுக்கல் மாவட்டம் 49 மில்லிமீட்டர், மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் 46 மில்லிமீட்டர், மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் 45 மில்லிமீட்டர், ஆழியார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 43 மில்லிமீட்டர், ஒட்டஞ்சத்திரம் சத்திரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் 41 மில்லிமீட்டர், கடலாடி ராமநாதபுரம் மாவட்டம் 41 மில்லிமீட்டர், கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் 38 மில்லிமீட்டர், மாஞ்சோலை நெல்லை மாவட்டம் 37 மில்லிமீட்டர், வலிநோக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், மஞ்சளாறு தேனி மாவட்டம் 35 மில்லிமீட்டர், பெரியகுளம் தேனி மாவட்டம் 35 மில்லிமீட்டர், கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் 35 மில்லிமீட்டர், தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் 35 மில்லிமீட்டர், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 34 மில்லிமீட்டர், வெள்ளக்கோயில் திருப்பூர் மாவட்டம் 34 மில்லிமீட்டர், அடர் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 33 மில்லிமீட்டர், பொன்னியாறு அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 33 மில்லிமீட்டர், கீழ் கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 31 மில்லிமீட்டர், திருப்பூர் பிடபிள்யூடி ஐபி 31 மில்லிமீட்டர், உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் 31 மில்லிமீட்டர், சோத்துப்பாறை அணை தேனி மாவட்டம் 30 மில்லிமீட்டர், பாபநாசம் நெல்லை மாவட்டம் 30 மில்லிமீட்டர், நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் 30 மில்லிமீட்டர். இவை தவிர்த்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மாதிரியான பகுதிகளிலும் மழையானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாக இருக்கிறது. ஸோ பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் 30 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இவை போக கடந்த காணொலியினுடைய அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் செய்திருந்த கமெண்ட்களை பொறுத்த வரையில், அதாவது அந்த கமெண்ட்களில் முன்வைத்திருந்த சில கேள்விகளை பொறுத்த வரையில், குறிப்பாக இன்று காலை நேரத்தில் தான் அந்த காணொலியை லைவ் ஆகியிருக்கும். ஸோ வடகிழக்கு பருவமழை முடியும் தருவாயில் இருக்கிறது, நம்ம ஆனந்தன் தான் சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சி பகுதியில் நல்ல மழை கொடுத்துவிட்டு நின்றுவிட்டது, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது, ஆனாலும் மிகவும் பற்றாக்குறையான மழையாக பெய்துள்ளது. ஏதோ திருமூர்த்தி அணை தண்ணீர் வருவதால் தென்னை மரங்களுக்கு நீர் பாய்ச்சும் வசதிகள் கிடைத்துள்ளது அப்படிங்கிற ஒரு உண்மை நிலவரத்தை பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய நண்பர் ஆனந்தன் வந்து பகிர்ந்திருக்கார். ஸோ அந்த விஷயத்தை நம்ம வந்து முக்கியமாக கணக்கில் கொள்ளணும். இப்போ ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மழை அளவுகள் இயல்பாக இருந்தாலும் சில இடங்களில் இயல்புக்கும் குறைவான அளவு மழை, இன்னும் பல இடங்களில் இயல்பான அளவில் 50% கூட பதிவாகாமல் இருக்கக்கூடிய நிலை வந்து இருக்கிறது. அது நம்ம வந்து ஒத்துக்கொண்டு தான் தீரணும். தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் கூட இந்த பொள்ளாச்சி மாதிரியான பகுதிகளில் பெரிய அளவில் மழை பதிவாகலை 2023 ஆண்டில் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கண்டிப்பாக பகிரணும். அதாவது இது கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது. 2023 பொறுத்த வரையில் மழை சில இடங்களில் பதிவாக இருக்கிறது, அதுவும் சில நாட்களிலேயே பதிவாக இருக்கிறது. ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட்டாக, அதாவது ரொம்ப பரவலான்னு நான் சொல்ல வர்றது வந்து
அனைத்து இடங்களிலும் மழை வந்து கிடைத்திருக்கிறது, அனைத்து இடங்களிலும் இயல்பான அளவு மழை கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து கிடையாது. அதையும் நம்ம வந்து இங்கே சொல்லியே ஆகணும். ஸோ நண்பர் ஆனந்தன் வந்து பகிர்ந்திருக்கிறத நம்ம வந்து முக்கியமாக கணக்கில் வந்து கொள்ளணும். ஸோ பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த விஷயத்தை நிச்சயமாக ஒத்துக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். மேபி அடுத்து வரக்கூடிய பருவமழை 2024 தென்மேற்கு பருவமழை பொள்ளாச்சிக்கு பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம். வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் கூட ஏப்ரல் மே மாதங்களில், ஏப்ரல் மாதத்தில் தான் பொதுவாக பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி மாதிரியான பகுதிகளுக்கு, கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கு ஏப்ரல் மாதத்தில் தான் மழைக்கான சாத்தியக்கூறுகள் ஓரளவிற்கு உருவாகும். ஸோ அந்த காலகட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம். ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் பொதுவாக வெப்பச்சலன மழை வந்து பதிவாகும். மார்ச் மாதத்திலேயே சில இடங்களில் மழையானது பதிவாக தொடங்கிவிடும். நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேற்கு மாவட்டங்களில் மழைக்கான சூழல்கள் வரும்பொழுது நான் நிச்சயமாக பதிவு பண்ணுறேன். இதை தவிர்த்து ரவீந்திரன் சிவசுப்ரமணியம் 9346 அப்படிங்கிற ஐடியிலேருந்து, வி ரிசீவ்டு 36 mm ரெயின்ஃபால் அட் தேவனூர் புதூர் உடுமலைப்பேட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவனூர் புதூர் சுற்று வட்டார பகுதிகளில் 36 mm அளவு மழை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறத ரவீந்திரன் சிவசுப்ரமணியம் அப்படிங்கிற அந்த நண்பர் வந்து பகிர்ந்திருக்காரு. அப்புறம் 2024 வெப்பச்சலன மழை மற்றும் தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை மற்றும் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மற்றும் வேறையா, யார் கேட்டிருக்கா? கலையரசன் யூஐடி அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. 2024 வானிலை ஆய்வு வரும், வரக்கூடிய காலங்களில் வரும். ஆனால் 2024 வடகிழக்கு பருவமழை தொடர்பாக நான் ஆணி வேறு அக்கு வேறு இல்லை அக்கு வேறு ஆணி வேறு இந்த மாதிரிலாம் பிச்சு பிச்சுலாம் வைக்க மாட்டேன். ஏன்னா மாடல்ஸ்கிட்ட காசு, அதாவது இப்போ கூட ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அமௌண்ட்டை கொஞ்சம் தள்ளி விட்டோம்னு வச்சிங்களேன், ஒரு $13, $14 கட்டினோம்னா இந்த ஜியோபஸ் மாடலினுடைய நீட்டிக்கப்பட்ட கணிப்புலாம் நமக்கு வந்து கிடச்சிடும். அதை பார்த்து நவம்பர் மாதத்தில் 4 புயல், டிசம்பர் மாதத்தில் 2 புயல், இத்தனை சுழற்சி இத்தனை டிப்ரெஷன்னு நம்ம ஒரு கதையை விட்டோம்னு வச்சிங்கன்னா அதெல்லாம் வேலை கேட்காது. அது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு வெட்டியான விஷயம்தான், அதனால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. உருப்படியான விஷயம் இருந்தால் அதை நாம் செய்யலாம். இந்த காணொளியும் சரி, அதே போல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கமும் சரி, பயனுள்ள உருப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். அதே போல் நானும் சரி, வெட்டியாக ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களிடம் தினமும் பகிர விரும்பவில்லை. அதுவும் குறிப்பாக வானிலை அறிக்கை, நீண்டகால வானிலை அறிக்கை என்கிற பெயரில் மாதிரிகளை பார்த்து அப்படியே கதை சொல்லவும் நான் விரும்பவில்லை. இத்தனை புயல்கள் உருவாகிவிடும், இங்கே இங்கே கரையை கிடக்கும் என்று சொல்லிவிட்டு மாதிரிகள் அதனுடைய கணிப்பை மாற்றிக்கொள்ளும் பொழுது நாமும் ஒவ்வொரு முறையும் மாற்றிக்கொண்டு மக்களை குழப்பவும் எனக்கு அந்த மாதிரியான எண்ணம் இல்லை. மக்களை குழப்பமடைய செய்யக்கூடிய அந்த எண்ணம் என்பது எனக்கு துளியும் கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்திருந்து கரெக்டாக நடக்கப் போகிற தருணத்தில் சொல்லி அதிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்கிறது அல்லது அதனை பயன்படுத்தி எப்படி நாம் வந்து அதற்கு ஏற்றவாறு நம்முடைய பணிகளை திட்டமிட்டுக் கொள்வது அப்படின்னு சொல்லணுமே தவிர்த்து சும்மா நானும் சொல்கிறேங்கிறதுக்காக 2024 வானிலை அறிக்கையை அக்கு வேறு ஆணி வேறலாம் நான் பிச்சு வைக்க மாட்டேன். மேலோட்டமாக நான் சொல்லுவேன், ஏன்னா சூழல்கள் எப்படி இருக்கிறது, உலகளாவிய வெப்பநிலையில் எந்த மாதிரியான மாறுதல்கள் இருக்கிறது. ஸோ அதனை நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக சில விஷயங்களை நான் சொல்லணும் தவிர்த்து ஒவ்வொரு மாதமும் இதை மாதிரிலாம் நடக்கணும்னா நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் நான் சொன்னதும் கிடையாது, அந்த மாதிரி இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். ஸோ மாதிரிகள் என்பது ஒரு குறுகிய காலத்திற்குள்ளாக, ஒரு 2-3 முன்பு மாதிரிகளை பார்த்து அதில் இருக்கக்கூடிய சில தவறுகளை நீக்கி, குறிப்பாக 4 முன்பாக கூட கிடலாம், புயல்கள்லாம் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 4 முன்பாகவே அந்த மாதிரிகளில் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை நீக்கி எது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அதை நம்ம சொல்லாமே தவிர்த்து மற்றபடி மாதிரிகளை பார்த்து அப்படியே கதை சொல்வது என்பது வேலைக்காகாது. ஒரு வருடத்திற்கான வானிலையை மாதிரிகளை பயன்படுத்தி நாம் சொல்வது என்பது சரியான ஒரு விஷயமாக இருக்காது. ஸோ இது தொடர்பாகலாம் நம்ம விவாதிக்கலாம். அப்புறம் ஜி மதிவானன் 3456 வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எப்பவும் போல் நம்மளை என்கரேஜ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டே இருங்கள் அப்படிங்கிறத இங்கே நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இவைகள் தான் கடந்த காணொலியினுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள். அவ்வளோதான் தோழர்களே.
இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.